ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து வெள்ளை பூசணிக்காய் அல்வா செய்ய போகிறேன். இதுக்கு வந்து ஒரு பாதி பூசணிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டு மேலே தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு இதுக்கப்புறமா நல்லா ஒரு இந்த கேரட்லாம் துருவணும் பார்த்திங்களா, அதில் திருவி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மேலாப்பில் கீழே தண்ணி நிற்கும், அந்த தண்ணியெல்லாம் ஊற்றாமல் மேலாப்பில் அழுங்காமல் எடுத்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் போட்டுக்கலாம். நம்ம தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுக்கக்கூடாது, அதை தண்ணியோடவும் ஊற்றக்கூடாது. மேலாப்பில் எடுத்து போட்டுக்கலாம். அதை போட்டு சிம்மில் வந்து அடுப்பு வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம அப்பப்போ திருப்பி திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அது வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கப்பு வந்து இந்த பூசணிக்காய் துருவுனது இருந்துச்சுன்னா இது முக்கால் கப்பு அளவுக்கு சர்க்கரை போட்டால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா இனிப்பு போட்டுக்கலாம். இதுக்கப்புறமா வந்து ஃபுட் கலர் நான் க்ரீன் போடுறேன், நீங்கள் வேறு ஏதாவது ஃபுட் கலர் வேணாலும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அந்த சர்க்கரை வந்து நல்லா அந்த பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதில் இடையில வந்து ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் வந்து மணத்துக்கு ஏலக்காய் இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அப்பப்போ கொஞ்சம் நெய் தேவைப்படுறப்போ நெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டு நல்லா அப்படி சுருண்டு வர மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நான் வந்து ஒரு பக்கமாக அந்த பக்கம் முந்திரி திராட்சை இதெல்லாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி வறுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதிலையே போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த நெய்யும் இந்த அல்வா அப்படியே தனியாக பிரிஞ்சு அப்படி கண்ணாடி பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நான் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். அதை பார்த்திங்களா, இந்த மாதிரி அவ்வளோதான் அல்வா ரெடி. இந்த அல்வா வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் சாப்பிட்டு பார்த்தேன். கல்யாண வீட்டில் செய்கிற அல்வா மாதிரியே சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.